ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உலக வரைபடத்தின் வடிவம் மாறப்போகிறதா? உலகத்தின் தோற்றம் புது வடிவம் எடுக்கப் போதா? இந்த கேள்விக்கு எஸ்ன்னு தான் பதில் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் ஏற்கனவே நிறைய பயங்கரமான பெருங்கடல் இருக்கு. ஆனால் இயற்கை இன்னொரு சமுத்திரத்தை நமக்கு வரமா தரப்போகுது. அதோட ஒரு பெரிய தீவு கூட நமக்கு கிடைக்க போகுது. ஜியாலஜிஸ்ட் இதை பற்றின ஒரு பக்காவான ரிப்போர்ட் தந்திருக்காங்க. ஆப்பிரிக்கா கண்டம் ரெண்டு பாகமாக பிரிய போகுது. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய கடல் உருவாக போகுதுன்னு. சவுத் வெஸ்ட் கென்யாவில் ரொம்ப நீளமான அகலமான ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. அதோட வடிவம் மெதுவாக மாறிக்கொண்டே இருக்கு. அது பார்க்க அங்கே ஏதோ ஒரு பெரிய எர்த்குவேக் வந்த மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையாகவே ஒரு பெரிய கடல் உருவானா என்ன நடக்கும்? இது எப்போ தயாராகும்? இதை பற்றி உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியணுமா? அப்போ நீங்கள் இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க போதும். சரி, வாங்க லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இரண்டாயிரத்தி 2018 திடீர்னு விஞ்ஞானிகளை ஒரு கேள்வி தூண்டியது. அது என்னன்னா, கென்யால ஏற்பட்ட விரிசல் காரணமா ஆப்பிரிக்கா ரெண்டு பாகமா பிரிய போகுதுன்னு. உண்மையாவே விஞ்ஞானிகளுக்கு அந்த சந்தேகம் எதுக்கு வந்தது? அதுக்கான காரணங்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நைரோபோ நரோக் ஹைவேல ஒரே வாட்டி கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்ஸ் வர விரிசல்கள் ஏற்பட்டு ரெண்டு பாகமா பிரிந்தது. ஜியாலஜிஸ்ட் கணிப்பின்படி பூமிக்கு அடியில் இருக்கும் டெக்டானிக் பிளேட்ஸ் தான் இதுக்கு காரணம். அங்க இருக்கும் டெக்டானிக் பிளேட்ஸ் ஃபிளக்சுவேட் ஆனதுனால அதோட அதிர்வுகள் பல மைல் தூரம் வர இருந்தது. இந்த விரிசல் வெறும் ஆப்பிரிக்காவை ரெண்டு பாகமா பண்றது மட்டும் இல்லாம அதுல அதிகப்படியான தண்ணி கூட வந்து சேருதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இதனால ஒரு பெரிய கடலே உருவாக வாய்ப்பு இருக்கு. உலகத்துல ஒரு மிகப்பெரிய புது தீவு, அதாவது கண்டம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பூமிக்கு அடியில் நமக்கு தெரியாத எத்தனையோ மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி விஞ்ஞானிகளுக்கு கூட அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. கென்யாக்கும் முன்னாடி எத்தியோப்பியால கூட ஒரு விரிசல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் புவியியல் வல்லுநர்களை அதிக அளவுல யோசிக்க வச்சது. 2005 நடந்த இந்த சம்பவம் வெறும் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள விரிசலால ஸ்டார்ட் ஆனது. ஆனா அதுக்கப்புறம் வெறும் 10 நாள்ல இந்த விரிசல் 16 கிலோமீட்டர்ஸ் வர இன்க்ரீஸ் ஆனது. அதாவது இதோட சைஸ் தினமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. பூமிக்கு மட்டும் இல்லாம உலக மக்களுக்கும் இந்த சம்பவம் ஒரு வார்னிங் மாதிரியானது. ஆனா எதுக்கு நம்ம இதை ஒரு வார்னிங்கா பார்க்கணும்? புவியியல் வல்லுநர்கள் சொல்றபடி பார்த்தா பூமியில மாற்றங்கள் ஏற்பட அட்லீஸ்ட் சில வருஷங்கள் டைம் எடுக்கும். ஆனா கென்யா எத்தியோப்பியா நாட்டை நடந்தது விஞ்ஞானிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏன்னா ரொம்ப சீக்கிரமா அந்த விரிசல்கள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. வரப்போற காலத்துல இது எந்த மாதிரியான பரிணாமத்துக்கு வழிவகுக்கும்னு கூட தெரியாது. நிலைமை கைமீறி போக கூட வாய்ப்பு இருக்கு. பூமிக்கு அடியில் ஏற்படுற பயங்கரமான விபத்தால ஒரு பகுதி ரெண்டு பாகமா பிரியறது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய கடல் கூட உருவாக வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுமார் 180 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி சவுத் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா இடையே நடந்த இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய விரிசல் தான் இந்த ரெண்டு கண்டங்கள் ஏற்பட காரணமா இருந்தது. இப்போ நம்ம அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். சவுத் கென்யால உருவாகி இருக்கிற இந்த மிகப்பெரிய மாற்றம் ரிஃப்ட் வேலியால ஏற்பட்டிருக்குன்னு விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. வெறும் கென்யால மட்டும் இல்லாம எத்தியோப்பியா டான்சானியால கூட இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. உண்மையாவே இந்த விரிசல்கள் எதனால ஏற்படுது? பூமியின் லித்தோஸ்பியர்ல கிரஸ்ட் அண்ட் மேண்டல் லேயருக்கும் இடையே டெக்டோனிக் பிளேட்ஸ் இருக்கும். இந்த பிளேட்ஸ் இந்த ரெண்டு லேயர்ஸையும் பிரிச்சு வைக்கும். பூமியின் லித்தோஸ்பியர் அடியில் இருக்கும் ஆஸ்தனோஸ்பியரை விட அதிக மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொண்டிருக்கு. அதனால டெக்டோனிக் பிளேட்ஸால நகர முடியும். பூமிக்கு அடியில் இருக்கும் லாவா மேக்மா எப்பவுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும். அதனால ஏற்படுற பயங்கரமான வைப்ரேஷன்ஸால டெக்டோனிக் பிளேட்ஸ் மூவ் ஆகும். எப்போ ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் மோதுதோ அப்போ எந்த பிளேட் கடினமா இருக்கோ அந்த பிளேட் கீழே போயிடும். எந்த பிளேட் எளிதா இருக்கோ அது மேல வந்துடும். இப்படி பூமிக்கு அடியில் நடக்கிற சேஞ்சஸால பூமிக்கு மேற்பரப்புல கூட பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். இப்படிதான் பூமிக்கு மேல விரிசல்கள் ஏற்படுது. 2005 ஒரு விஷயத்த விஞ்ஞானிகள் கவனிச்சாங்க. அது என்னன்னா, கத்தார்ல ஆப்பிரிக்கன் பிளேட், சோமாலியா பிளேட் மற்றும் அரேபியன் பிளேட் மெதுவா சில வருஷங்களா ஒவ்வொரு அடியா பிரிந்து கொண்டிருக்கு. இந்த விரிசல்ல தண்ணி நிரம்பி ஒரு பெரிய சமுத்திரமே உருவாக்கப்பட்டு வருது. இந்த டெக்டானிக் பிளேட்ஸால இப்போதைக்கு அதிக ஆபத்து இல்ல. ஆனா எதிர்காலத்துல 1000 வருஷங்களுக்கு அப்புறம் ஆப்பிரிக்காவோட வடிவம் முழுசா மாறிடும். இதனால ஒரு பெரிய தீவு மற்றும் பெருங்கடல் புதுசா ஏற்படும். ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி வடக்கு அஃபார்ல இருந்து தெற்கு ஜிம்பாபே வர 3000 கிலோமீட்டர்ஸ் பரவி இருக்கு. இது நூபியன் மற்றும் சோமாலியா பிளேட்ஸை பிரிக்கும். ரிஃப்ட் வேலியோட முந்தைய பகுதி, அதாவது எத்தியோப்பியா, கென்யா, டான்சானியால இந்த பிரதேசம் ரொம்ப வேகமா நகருது. இதனால தெற்கு கென்யா பிரதேசத்தில் நீல நேரத்தில் ரொம்ப அகலமான விரிசல் ஏற்பட்டது. இதுக்கு எரிமலை கூட ஒரு காரணமா இருக்கலாம். நார்த் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட்ல வடக்குல இருந்து தெற்கு முனை வர சில வருஷங்களா எரிமலைகள் உடையது. எர்ச்சா அலி, லெங்காய் மற்றும் டல்லா பில்லா மாதிரியான எரிமலைகள் கூட கிட்டத்தட்ட 50 வருஷங்களா வெடிஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த பகுதியை உலகத்திலேயே மோஸ்ட் ஆக்டிவ் வோல்கனோஸ் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. இந்த வெடிப்பால அங்க விரிசல்கள், வோல்கனிக் ராக்ஸ் அதிகமா ஏற்படும். ஆனா இதுக்கும் எர்த் கிரஸ்டுக்கும் என்ன சம்மதம்? பூமியோட மேல் பகுதி மற்ற பகுதிகளை விட கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். அதாவது பூமிக்கு அடியில் இருக்கும் லேயர்ஸ் ரொம்ப சூடா இருக்கும். உள்ள இருந்து அதிகப்படியான வெப்பம் மேல் நோக்கி வந்துட்டு இருக்கும். அதனால பூமியோட மேற்பகுதி
மேற்பரப்புல விரிசல்கள் ஏற்படும். உள்ள இருக்கும் வெப்பம் வெளியே வர அதுக்கான வழியை தேடிட்டு இருக்கும். அதனாலதான் வெப்பம் மேல் நோக்கி வரும். இதுதான் விரிசல்களுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இந்த விரிசல்கள் பெருசாயிட்டே இருக்கும்போது அதுல தண்ணி வந்து சேரும். இந்த பரிணாமம் ஒன்னும் பூமிக்கு புதுசு இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மொத்த பூமியும் ஒரே கண்டமா இருந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுதான் பேஞ்சியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கு, அதுதான் சூப்பர் காண்டினென்ட். ஆனா அந்த ஒரு சூப்பர் காண்டினென்ட்ல இருந்து இப்போ இருக்கும் கண்டங்கள் எல்லாமே எப்படி உருவானது? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பூமிக்கு அடியில் இருக்கும் டெக்டானிக் பிளேட்ஸ் எப்பவுமே மூவ் ஆயிட்டு இருக்கும். அதனால எர்த் கிரஸ்ட் பலவீனமா மாறும். இந்த ஒரு ப்ராசஸ் கடலுக்கு நடுவுல கூட நடக்கும். அப்போ சில பர்வதங்கள் கூட ஏற்படும். விஞ்ஞானிகளின்படி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்டால தான் உலகின் மிக உயரமான மலையான இமாலயாஸ் உருவானது. மேக்மா தண்ணியோடு மிக்ஸ் ஆகுறப்போ அங்க கற்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அந்த மிகப்பெரிய கடல் சுருங்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ரிப்போர்ட்ஸ் படி உலகத்திலேயே பெசிபிக் பெருங்கடல் தான் எல்லாத்தையும் விட பயங்கர பெருசு. ஆனா இது ஒவ்வொரு வருஷமும் 0.5 ஸ்கொயர் மீட்டர் சுருங்கிட்டு இருக்கு. இங்க உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எதிர்காலத்துல அதாவது 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பூமியில இருக்கும் எல்லா கண்டங்களும் ஒன்னா சேரும். அதாவது ஆரம்பத்துல பாஞ்சியா காண்டினென்ட் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாறும். பூமியில நடக்கிற இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை வச்சு விஞ்ஞானிகள் எதிர்காலத்தை பத்தியும் சொல்லிட்டாங்க. இந்த மிகப்பெரிய கடல் ஏற்பட 1000 வருஷங்கள் ஆனாலும் அதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா முழுவதும் மற்ற கண்டத்திலிருந்து தனியா பிரிந்து போகும். பழமையான ஆப்பிரிக்கா ரிஃப்ட் வேலி காரணமா 2 பாகமா பிரிந்து போகும். ஒன்னு சோமாலியா பிளேட், இன்னொன்னு நூபியன் பிளேட். இதன் காரணமா வெஸ்டர்ன் ஏசியால மிகப்பெரிய பர்வதங்கள் ஏற்படும். புராதன ஆப்பிரிக்கா மற்ற கண்டங்களில் இருந்து பிரிந்த காரணமா அரேபியன் பிளேட் யூரேஷியன் பிளேட்டோட சேரும். அங்க பூமி மலைப்பகுதிகள் மாதிரி தோற்றமளிக்கும். இந்து மகா சமுத்திரத்துல பிளாட்டியூஸ் ஏற்படும். இது இந்தியன் ஆஸ்திரேலியன் பிளேட்ஸ் பிரியறதுனால ஏற்படுது. இதோட விளைவு இமாலயா பர்வதங்கள் மேல கூட இருக்கும். இந்தியன் ஆஸ்திரேலியன் டெக்டானிக் பிளேட்ஸ் வடக்குல யூரேஷியன் பிளேட் பக்கம் நகரும். இதனால இமாலயா மலையோட உயரம் ஒவ்வொரு வருஷமும் 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்தியன் ஆஸ்திரேலியன் டெக்டானிக் பிளேட் யூரேஷியன் டெக்டானிக் பிளேட்ஸோடு கான்டாக்ட் ஆகிறப்ப மட்டும்தான் இந்த மாற்றங்கள் நடக்கும். ஆனா 2012 நடந்த ஆராய்ச்சி படி இந்தியாவின் வடக்கு பகுதி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த ஒரு மாற்றம் 2 கோடி வருஷங்களுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதே போல புராதன ஆப்பிரிக்காவும் 2 பாகமா பிரிந்து போகும். இது எக்ஸாக்டா ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலியில நடக்கும்னு சொல்லப்படுது. சாதாரணமா இந்த விரிசல்கள் பெரிய தீவுகள் ஏற்பட அடையாளமாக கருதப்படுது. இப்படி நடக்கும்போது பூமியோட மேல் பகுதி ரொம்ப லேசா மாறிடும். பூமி 2 பாகமா பிரியும். அப்படி பிரியும் போது அங்க தண்ணி நிரம்பி ஒரு மிகப்பெரிய கடல் உருவாகும். அதனாலதான் இந்து மகா சமுத்திரத்துல இன்னொரு மிகப்பெரிய கடல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்னு மட்டும் நம்ம உறுதியா சொல்ல முடியும். அது என்னன்னா, இயற்கையை நம்மளால எப்பவுமே எக்ஸாக்டா கணிக்கவே முடியாது. பூமியில வெறும் இந்த மாதிரி விபத்துகள் மட்டும் இல்லாம நிறைய இடத்துல பலவிதமான விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் அதையெல்லாம் சந்திக்க நம்ம தயாராக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு கண்டினியூஸா வீடியோஸ் பட என்கரேஜ் பண்ணுது. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேக்ட்ஸ் தமிழன்.